மொத்த கூட்டத்தோட மிக மோசமான ஈவ இறக்கம் இல்லாத ஒரு மிருகம் சுத்துப்பட்டு காண கல்ல இவனை மிஞ்சிறதுக்கு எந்த வேட்டைக்காரனும் கிடையாது. எனக்காக இனி இனிதான் பாபத்தாலவன் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். சொன்னா சொன்னா பாய்களே நம்ப மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள். தமிழகம் வஞ்சிக்கப்படுறது, தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற கட்டத்தில் இந்தியா முழுமைக்குமான இப்போ ஒரு நடிகனாகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் நான் இப்போ இதை மற்ற நடிகர்கள் மாதிரியோ இல்லாமல் நான் குரல் கொடுக்க போராட வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கோம். ஒன்று நேஷ்னல் எக்ஸ்ரே, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் முதல்ல இந்த காஸ்ட் சென்சஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்படணும். அதன் அடிப்படையில் அப்ரோப்ரியேட் விகிதாச்சார அடிப்படையில் அப்ரோப்ரியேட் பர்சன்டேஜ் அந்தந்த இன மக்களுக்கு உடனடியாக அது அனைத்து துறைகளிலும் தேர்தல் கமிஷன், பேங்க், வங்கிகள், நீதிமன்றங்கள், அரசு அலுவலகங்கள், தனியார், இப்படி அனைத்து துறைகளிலும் என்னென்ன விகிதாச்சாரப்படி மக்கள் இருக்காங்களோ அப்படி பகிர்ந்தளிக்கப்படணும். இருக்கிறவங்க அதீத நாட்கள் அனுபவிச்சிட்ருக்கிறவங்க விஆர்எஸ் கொடுத்து அவர்களுக்கு வீட்டுக்கு அனுப்பப்படணும். ரொம்ப முக்கியமான இது. அதன் மூலம் கிளீன் இந்தியா, அதுதான் சுத்திகரிக்கப்பட்ட இந்தியா, உண்மையான இந்தியா உருவாகணும்னா த காஸ்ட் சென்சஸ் ஷுட் பி டன். அதுதான் தலையாய கோரிக்கை. தமிழகத்தில் சமூக நீதி காத்த தமிழகம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பீகாரில் நிதிஷ்குமார் அதை நிறைவேற்றிட்டாங்க. இப்பவும் கெட்டு போகல. வெறும் ஒரு 300 கோடி இருந்தால் போதும் 3000 ஆசிரியர்கள் கூடுதல் சம்பளம் கொடுத்து 1.5 மாதத்தில் நாளைக்கே ஆரம்பித்தா இதை தமிழ்நாட்டில் நிறைவேற்றலாம். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் முதல்வர் MK ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு, அனைத்து மக்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் தமிழ் தேசிய புலிகள் இயக்கத்தின் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். இதுதான் முதல் விண்ணப்பம். இப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அதிமுகவில் முன்னால் அவர் சேர்ந்தேன், உங்களுக்கு தெரியும். 87 மீட்டிங் பேசியிருந்தேன். கடைசி மீட்டிங் கிருஷ்ணகிரியில் பேசியில், அதுக்கடுத்து நான் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டேன். அவங்க ஆட்சியில் அமர வைக்கிறதுல என்னோடய சின்ன பங்கு இருந்தது. இப்போ அசைக்க முடியாத ஒரு மா மனிதராக ஒரு மாந்தரசியாக அம்மா இருந்தாங்க. அவங்கள திட்டமிட்டு தீர்த்து கட்டி அரசியல் ஸ்திரத்தன்மையை குலைக்கிறதுக்காக சரியாக யார் இரும்பு கரம் கொண்டு நசுக்கினாங்க, லேடியா மோடியான்னு அந்த வீராங்கனையை ஆவேசமாக பேசி தேர்தலில் வென்ற அந்த வீராங்கனையை, பதவியில் இருந்தவங்களை அப்பட்டமாக பட்டப்பகலில் 75 நாள் வச்சு ஒரு அப்பட்டமான முறையில், மர்மமான முறையில் அதை நான் வழக்கம் போட்டிருக்கேன். அது விஷயமாக எல்லாத்துக்கும் அனுப்பி அதுக்கான இது நான் தான் வச்சுருக்கேன். நிறைய அதுக்கு பதில் வந்ததெல்லாம் அது உலகத்துக்கே தெரியும். தமிழ்நாட்டை சீர்குலைக்க அப்படி செஞ்சாங்க, அப்புறம் முதுகலை சவாரி செஞ்சாங்க. இப்போவும் நம்ம அவர்களை நேரில் பார்த்ததில்லை. அண்ணாமலை அவர்கள் ஒரு ஐபிஎஸ் படித்தவங்க, பெரிய படிப்பு படிச்சுருக்காங்க, அந்த இந்த வட்டத்துக்குள்ளேலாம் வரல, அரசியலுக்கு வந்திருக்காங்க. அவங்க அரசியல் எப்படி இருக்குன்னா, வெளியிலேருந்து நான் பார்க்குறேன். ஒரு மென்சூர் அலிக்கான இல்லை, ஈஸியாருக்கு போவோம், அந்த பக்கம் போயில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த பனையோங்கிற ஊரில் அதிகமாக அந்த முஸ்லீம்ஸ் இருக்கிற ஏரியா, சின்ன சின்ன பள்ளிகள் இருக்கும் அந்த ஏரியா, காலத்துள்ள போய் தங்கியிருக்காரு. 6 மாதம் கழிச்சு மறுபடியும் இப்போ கொஞ்சம் மாதம் முன்னாடி எங்கே முஸ்லீம்கள் இருக்காரோ அங்கே வந்து தங்குறாரு. வாடகைக்கு வீடு எடுத்து பெரிய ஆள், அங்கே வீட்டு முன்னாடி மிகப்பெரிய கம்பம் நடுறாரு. ஹைவேஸில் மற்ற இதில் எங்கேயும் வாங்கலை, எந்த உத்தரவும் வாங்கலை. நான் வெளியில் பார்க்குறேன், பார்த்ததை வச்சு பேசுகிறேன். இவர் ஏன் அப்படி செய்யணும், குழக்கம் பண்ணணும், ஒரு மன கலவரத்தை உண்டு பண்ணணும், மக்களை பிளக்கணும், இதுவே அவங்க தலையாக இதாக இருக்குது. இது அப்சர்வேஷனாக நான் பார்க்குறது. ரொம்ப ஏன் இந்த மாதிரி அரசியல்னால், அதான் தொடர்ச்சி ஜெயலலிதா தமிழ்நாட்டை சீர்குலைக்கணும், ஒரு மதவெறி காடாக்கணும், இப்படி எப்படி குஜராத்தில் பண்ணாங்களோ, புல்வாமாவில் எப்படி பண்ணி இவங்களே பண்ணிட்டு பண்ணுறாங்களோ, அதே மாதிரி இந்த கவர்னர் மாளிகையை பார்த்து பெரிய வேடிக்கையாக இருக்குது. அதை ஒரு ரவுடியை வெளியே கொண்டு வர்றாங்க. அவர் ஒரு விசேஷ வாட்டலில் ஒரு பெட்ரோல் ஊற்றிட்டு போய் அப்படி வைக்கிறாரு, தூக்குறாரு. உடனே பிடிச்சிட்டு கேட்டு உடஞ்சிருச்சு, மண்டை உடஞ்சிருச்சு, கவர்னர் மாளிகை இடிஞ்சிருச்சு, நார்த் இந்தியாவில் அடுத்த நிமிஷம் இப்படி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறாரு இருக்காங்க.
அதுதான் ஏன் ரொம்ப மன வருத்தப்பட்டு ஏன் இப்படி செய்கிறாங்க, எல்லாரும் அன்பாக இருக்கிறது ஏன் பிடிக்க மாட்டேங்குது. மோடி ஐயா வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு தரையினாங்க. இப்போ இன்றைக்கி 9 வருஷத்துக்கு 18 கோடி வந்திருக்கணும். ஆனால் 2 கோடி பேருக்கா தமிழ்நாட்டில் வேலை கிடச்சிருக்கான்னு நீங்களே கேட்டு பாருங்கள். நம்ம தான் வட இந்தியாவிலேருந்து வர 1.5 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறோம், அங்கேயே வேலை இல்லாமல் இங்கே வந்து பஞ்சம் பிழைக்கிறோம். இப்படி போய்கிட்டு இருக்கு ஐயா. இங்கே இதில் இருக்கிறதுல ஆளுங்கட்சி மத்திய கட்சி எல்லாத்துக்கும் ஆதரவான தாளிகைகளும் இருப்பீங்க, உங்களுக்கு இருக்கலாம். வர தேர்தலில் யாரை யாருக்கு ஓட்டு போடலாம் நீங்கள அதை, ஏன்னா இந்த கோதி மீடியான்னு நார்த் இந்தியாவில் சொல்கிறாங்க, அது 80% பத்திரிகையில் அவங்க சோழனா பையில் போட்டுக்கிட்டு பண்ணுறாங்க. அவங்க கொடுக்குற வேலை வாய்ப்பு அதுதான், சோசியல் விங்கு ஐடி விங்குன்னு பண்ணி பிரச்சனையை உண்டு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கீங்க வழக்கம் போல, நான் 99 தேர்தலில் நின்றுருந்தேன், 1999. அதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் போனோம்னா நம்ம சீமான் ஐயா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடி, சரத்குமார் ஐயா ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடி, ஏண்டா தடுக்கி விட்டு விழுந்த சில கட்சிகள் முளைச்சிக்கிட்டே போனால் அவர்கள் உரிமை பெறுவதற்காக ஆரம்பிக்கலாம். அப்புறம் என்ன வேறு எந்த கட்சிகள் ஐயா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் 91 பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்து 3-4 வருஷம் உழைச்சேன், நான் வெளியே வந்துட்டேன். இதுதான் இந்த வர தேர்தல்லையும் நான் இந்த தேர்தலில் தமிழகத்தில் மக்கள் எங்கே விரும்புகிறாங்களோ அங்கே நான் போட்டியிடலாம் கண்டிப்பாக. ஏன்னா தமிழகத்தில் பல உரிமைகள் மீட்கப்படாமல் இருக்குது, அதே விஷயமாக தான் உங்களை அழைச்சேன். இதுதான் என்னோடய செய்திகள் உங்களுக்கு. நீங்கள் எதுவும் என்னை குறுக்கு விசாரணை செய்யலாம், நாக்கை பிடுங்கிட்டு சாகிற மாதிரியும் கேட்கலாம், எனக்கு யார் மாதிரி கோபம் வராது, நீங்கள் கேட்கலாம். அதை பார்த்து தான் கேட்பீங்களா? நான் எந்த குறிப்பு இல்லை ஐயா, நேற்று நைட்டு எழுதனே மறந்துடுவேன்னு கேள்வி வச்சு. ஆமாம், இது தெளிவாக தெரியுது, தெளிவாக தெரியும். அதை எப்படி 19 ரூபா சொல்கிறேன், இது என்ன சகோதரரே, உங்களுக்கு தெரியாததா? உங்களுக்கு தெரியாதது ஐயா, ஆரம்பத்துலேருந்து காமராஜரை வீட்டுக்குள்ளே வச்சு எரிக்க முற்பட்டவங்க யாரு யாரு உங்களுக்கு தெரியாத? வெளிப்படையா பிஜேபி அரசாங்கம் தான் பண்ணது, முதல்வரை யாரு தீர்த்து கட்டினது? மனசாட்சியோட பேசுங்க. நல்லவர்னா ஒரு பாராட்ட வேண்டியது, நான் அவ்வளவுக்கு படிக்கல ஐயா, நான் சாதாரணமானவன். அவர் ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ல படிச்சுக்கிட்டு சத்தியப்பிரமாணம் எடுத்திருப்பாருல, சத்தியமா எடுத்திருப்பாருல, எல்லா மக்களையும் சமமா நடத்துவேன், ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டேன், எந்த கலவரம் உண்டானாலும் அதை சரியான அணுகுமுறையில் அணுகுவேன், எந்த பொதுமக்கள் இதெல்லாம் சத்தியமாக எனக்கு தெரியும் நம்புறேன், அப்படி ஒரு பதவி பிரமாணம் எடுத்திருப்பார். அவர் எல்லாமே முரண்பாடாக இருக்கா இல்லையா? அப்படி எடுத்தவர் நேராக 10 கொலை பண்ணிட்டு அப்படியே தொடச்சிட்டு தொலைக்காமல் அப்படியே மாலை கொண்டாந்து விட்டு போட்டுட்டு கட்சியில் சேர்றான். எல்லா ரவுடிங்க எல்லா கொடைக்காரங்களையும் சேர்த்துக்கிறாங்க. அப்போ அது எப்படிப்பட்ட ஒரு இயக்கம்? அப்புறம் வெளிப்படையாகவே சொன்னார், எல்லா இதுலையும் பார்த்துருக்கோம். கர்நாடகாவில் ஆம் ஏ ப்ரௌட் கன்னடிகா, காவேரி தண்ணி ஒரு சொட்டு கொடுக்க மாட்டேன், ஆம் ஏ ப்ரௌட் கன்னிகா. நான் சொல்கிறதுல எனக்கு வெக்கமே இல்லை ஐயா, குசு குசுன்னு பேசாதீங்க. அந்த மக்கள் நான் போனாக்கே அர்த்தம் இருக்குது, எனக்கு தான் உரிமை இருக்குது, என் மக்கள் நான் மண்ணின் மேல் தான் நான் போகலாம். இது பெரியார் தெய்வலையும் அவங்க நடேசனார் 1920 ஜஸ்டிஸ் கட்சி, சரியா பனகல் அரசர், பெரியாருக்கு முன்னாடியே இந்த சமூக நீதியையும் சமத்துவத்தையும் ஓபிசி தாழ்த்தப்பட்டவர்களையும் படிப்பை கொண்டு வரணும்னு போட்டு பாடுபட்டு அவன் தமிழக ஆட்சி அப்போ இங்கிலீஷ்காரன் பீரியட்லேயே நடந்தது. அதுக்கப்புறம் தான் பெரியார் ஐயா வர்றாங்க, அதை தூக்கி பிடிக்கிறாங்க, இவ்வளோ சாதனைகள் செய்கிறாங்க. இப்படி இருக்கீங்கள, இதை வந்து ஒரு எல்லோரும் இன்பற்றிருக்க எல்லாம் சந்தோஷமாக அவன் பழப்ப அவன் பார்க்கட்டுமே, அதை ஏன் நீங்கள் குத்தி குத்தி கொலை பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் இதுவே பண்ணி பண்ணி பண்ணுறீங்க, எல்லாத்தையும் வாழ விடுங்கன்னு சொல்கிறது தான் நான் வந்தேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம், நீங்கள் கேட்டதுக்கு பதில் கிடச்சிருச்சுங்களா ஐயா? ஏன்னா நான் பேசலையே, இந்த தண்ணி அடிச்சு பேசுகிறேன், கீழே போடுவாங்க நாளைக்கு. பலருக்கு பெட்டக்ஸ் எரியும், அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. ஏய் நீ பொம்பளை கேசில் மாட்டினவன் இல்லையோ அப்படின்னு போடுவான் உடனே. 2011 நவம்பர்லேயே எல்லா பேப்பர்லேருந்து என் மேலே போட்ட ரேப் கேஸ் 50 லட்சம் ரூபா நஷ்டே கொடுக்கணும்னு எல்லாம் தீர்ப்பே ஆயிருக்குது, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க.
ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் தான் கைதாவேன். லேண்ட் கிரேபிங்லேயும் அதே மாதிரி அப்படியே இன்னும் எந்த கேள்வியும் கேட்கல. அரசியல் ரீதியாக என்னை இதே மாதிரி கப்பு நம்பிக்கிட்டு போனாங்க போட்டாங்க. வெளியே உள்ளே போன பிறகுதான் நான் எதுக்கு கைது செய்யப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சது. இப்போ அதே 10 லட்சம் ரூபா எனக்கு திருப்பி நர்சரிடு கொடுத்தாங்க. அது அரசு கஜானாவிலேருந்து எனக்கு வந்திருக்குது. என் ஃபோன் எங்கப்பா எல்லாம் எந்த வழக்கும் எல்லாமே பொய்யாக இருக்குது. இருந்தாலும் நான் வந்து அதை சுமக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் கைதாகவே நான் நான் தான் அநியாயத்துக்கு. இனிமேல் அப்படிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாஜக மட்டும்தான் அதாவது ரவுடிங்கிறது எதுக்கு? சட்டத்தின் ஆட்சி வேணும். ஒருத்தர் மிரட்டக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, அடிச்சு பிடுங்கக்கூடாது. இதுதான் கொஞ்சம் காத்து விடுங்க தம்பி, கொஞ்சம் தள்ளுங்க. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இது வெளிப்படையா தெரியுது இல்லையா தம்பி? இது வெளிப்படையாக தெரியுது இல்லையா? நீங்கள் வந்து உள்ள லெட்டர் ஆச்சுப்பே அவர் ஐயா சொல்கிறது, நான் வெறுமனே மன்சூர் அலிகான், நான் பிஜேபி எதுக்குறேன்னு சத்தியமாக வேணாம். எனக்கு பிராமின்ஸில் என் ஒரு திரைப்பட நடிகனா எல்லாரும் என்னை விரும்புகிறாங்க. நாளைக்கு தேர்தலில் நின்னாலும் எல்லார் ஓட்டும் எனக்கு வேணும். அப்படி தான் என்னோடய அரசியல் வீகம் இருக்கும். இவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. மோடி அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு ஒருக்கா பிறக்க வேண்டிய மனிதர் அப்படின்னாரு. இதோட ஒரு காமெடி வேறு ஏதாவது இருக்க முடியுமா? ஏங்க என்னங்க கொடுமை? ஒரு ஏழை தாயின்மாங்கிறாங்க. இன்னைக்கு போட்ட ட்ரெஸ்ஸு அடுத்த நாள் போடுறதில்லை. காலையில் கட்டி போட்டால் சாயந்தரம் வேற. 5 லட்சம் 10 லட்சம் கண்ணாடி 1.5 லட்சம் வாட்ச் 10 லட்சம் இப்படி அணிஞ்சுக்கிட்டு தெரியுறாரு. அது சரி, ஆசைப்பட்டது காஞ்ச மாடு கமகோலையில் வாஞ்ச மாதிரி போட்டு தொலை போ. ஆனால் நாட்டை என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்தீங்களா? 18 கோடி பேருக்கு நீங்கள் கொடுக்குறமே கொடுத்தீங்களா? எப்பா இதே தானே சொன்னாங்க, 2.5 லட்சம் கோடி. ஆ ஓ, போன தடவை திமுக இது ஒட்டுமொத்த காங்கிரஸ் தோக்க காரணம் வந்து இந்த 2G இஷ்யூ தானே. இப்போ 25 லட்சம் கோடி டாக்ஸ் வைப் பண்ணுறீங்களே அதானிக்கு. அதானி யாரு? ஒட்டுமொத்த காப்பீங்க அவங்க காலில் கொண்டு போய் கொட்டுறீங்க. ஒரு துறை இல்லையே, ஒரு துறை இல்லையே. ஒரு கப்பல் துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ 24,000 கோடி கேட்டீங்களே. ஏன் சொல்கிறேன், 24,000 கோடியே 21,000 கோடிக்கு ட்ரக்ஸ் வந்து பிடிபடுது. இது வரைக்கும் இது யார் கொண்டாந்தா என்ன எது எங்கே போச்சு? ஒரு மேசை இல்லை. ஒரு பலத்த சந்தேகம் வருது, நீங்கள் யாருமே கேட்கல. பத்திரிகை சார்பாக நான் கேட்குறேன். ஏர்போர்ட் அதானி, கப்பல் அதானி. இப்போ யாராவது குழுவியாக அங்கே கஷ்டப்பட்டு 6 வருஷம் வேலை செஞ்சு கொஞ்சம் பணத்தை அதிகமாக்குறதுக்காக தங்கங்க தப்பு கடத்திட்டு வந்து தெரியாமல் செட்டி குழியோ நகையாவோ போட்டு வந்தால் கப்பு நமக்கு கேவலப்படுத்துறீங்கல்ல. இதே அதானி வெளிநாடுகள்லேருந்து எத்தனை தங்கம் வருது, எத்தனை ட்ரக்ஸ் வருது, எத்தனை இல்லீகலான இது கடத்திட்டு கப்பலில் டன் டன்னா உதாரணத்துக்கு அந்த குஜராத் ஷிப்யார்டு கொண்டு வந்தோன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ஏர்போர்ட் அவங்கள்ட்ட இருக்குது, கொண்டு வர்றாங்களா? டன் டன்னா கொண்டு வர்றாங்களா? யாரோட பண்ண போகுது? இல்லீகலாக கொண்டு வந்து மறுபடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் குற்றம் சுமத்துறேன். எப்படி தனியார் இப்படி தூக்கி 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 கொடுத்துட்டு இருக்கிற வேலையெல்லாம் போயிடுச்சு, நக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? ஒன்றா ரெண்டா நான் ஒன்றுமே சொல்லலை. நார்த் இந்தியா ஃபுல்லாக நாறுது. இப்போ நடக்கிற மிசோரம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் எல்லாம் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும். நான் அடித்து சொல்கிறேன், எனக்கு காங்கிரஸை பிடிக்காது பிடிக்கிறது வேறு விஷயம். ஆனால் இன்னைக்கு நிலைமை அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்வி மீது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். குஜராத் பக்கமோ அதானி பக்கமோ ஓடி போனவங்க பணத்தை எடுத்துட்டு 1 லட்சம் கோடி அங்கங்க இவங்களுக்கு தேர்தல் முடி கொடுத்துட்டு நான் முடிக்கல. இன்னும் முடிக்கல. கேள்வி கேட்டால் ஆர்ஆர் பிரியாணி போட்டால் நல்லா சாப்பிட விடுங்க. சாப்பிடலையே அதுக்கு மேலே கொண்டாந்து பொங்கலை கொட்டக்கூடாது, சரிங்களா? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இங்கே அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு எல்லா ஸ்டேட்லேயும் அதான பண்ணுது. ஒன்று ஜெயித்த பிறகு 100 கோடி கொடுத்து வாங்கி அவங்கள வாங்கிக்கிறாங்க, 50 கோடி கொடுத்து எம்எல்ஏ விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்கிறாங்க, இல்லாட்டி இப்படி சின்ன பின்னப்படுத்துகிறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்க போனால் அதை நான் எதிர்க்கிறேன். ஆமாம், எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கு.
நான் யாரையோ தப்பிக்க வைக்கவோ யாரையும் காப்பாற்றுறதுக்கோ இங்கே நோக்கமில்லை. தப்பு செஞ்சால் தண்ணி உப்பத்தில் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. சரக்கு எடுத்தேன், கெட்ட தண்ணியா விட்டு இருக்காங்க, அதெல்லாம் நிப்பாட்டணும். இன்னும் படமே வெளிவரல. சென்சார் என்னடானா கட்டுக்கு மேல கட்டு கொடுக்குறாங்க. அதை போராடி ஒரு படத்தை எடுக்கிறதுக்குள்ள ஐயோ சொல்ல முடியல ஐயா, என்ன பண்றதுன்னே தெரியல. என் கை காசு போட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அவரே சோசியல் மீடியாவில் கண்ட கசுமால எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பசங்க கெட்டு குடிச்சவராக போகுது. ஆனால் படையெடுக்கிறவனை மட்டும் சென்சார் ஒன்று வச்சுக்கிட்டு சாவடிக்கிறாங்க. டாஸ்மாக்கு அந்த பாட்டெல்லாம் நாலு தடவை எடிட்டிங் ரூம் போட்டு அழிச்சிக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் தெரியுதான், இப்படி உத்து பார்க்குறாரு. அங்கே டீ தெரியுதுங்க, மறுபடியும் அழிச்சு கொண்டாங்க. இல்லைங்க அது அத்வானி, ஆமாம் அந்த பேரில் லைட்டாக வாணி தெரியுதுங்க, அம்பானின்னு மாற்றினேன். இல்லை இல்லை நீலே வரக்கூடாது, அப்படி ராஜ விசுவாசிகளாக இருக்காங்க. இப்படி கட்டிக்கிட்டு தான் எட்டு பேர் உள்ளே வராங்க, அது தவறுங்கிறேன். அதுதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொன்னது. சுத்திகரிக்கப்பட்ட இந்தியா இந்த பிரச்சனை இந்த இன்னைக்கு பேட்டியின் முக்கியமான இதாக தான். பிரதமர் என்னமோ கிளீன் இந்தியா கிளீன் இந்தியாங்கிறாரு. ஒன்லி திஸ் வில் பி த கிளீன் தி இந்தியா. சென்சஸ் டேக்ஸ் சென்சஸ் உடனடியாக நடத்துங்க. நடத்துறது எந்த தப்பும் இல்லை. இங்கே எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் இடஒதுக்கீடு அது வருது இது வருது இதெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காதிங்க. 23 நாடுகளில் இருக்க அம்பாசிடர்ஸ் எல்லாம் யார்? 23 நாடு அண்டார்டிகாவை தவிர அங்கே என்ன ஒரு நாடு கிடையாது. ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆசியா, ஐரோப்பா எல்லாத்துலேயும் அம்பாசிடர்ஸ் இருக்கான். யாருக்கு பேசியிருக்கான்? ஒன்று இன்னும் யாராவது ஒரு ஆள் இருக்கானா? இதே சமூகம் இருக்குதா? அம்பேத்கர் என்ன சொன்னாலே நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? கான்ஸ்டிடியூஷன் 23 நாடுகள்லயோ உயர் சாதியினர்னு சொல்லப்படுற மக்கள் தான் இருக்காங்க. என்ன நீதி இது? இதுதான் உங்க நீதியா? நாங்கெல்லாம் அதை நக்கிட்டு போடுறா, வேலை வச்சுட்டு போடுறா, சொல்றதுக்கு போறாரு இல்லையா? தலைவரத்து போய் நான் ஒண்ணு இல்லை உட்காரல, போராடுறேன். நடிகனா இருந்து போராடுறேன், ஜெயிலுக்கு போயிருக்கேன். நீட்டவங்க விளக்கி இருக்கணும், சிறைவாசிகளை விடுதலை செய்யணும். சிறைவாசிகள் தப்பு செஞ்சவங்க தான் இல்லைங்களே, எனக்கு அவங்க முன்ன பின்ன பார்த்தது இல்லை. 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சா சிறையில் இருக்காங்க. காந்தியை கொண்டவர்கள், அதுக்கப்புறம் குஜராத்தில் அப்பட்டமான முஸ்லீம்களை எரிச்சு கொண்டவங்கெல்லாம் 4 வருஷத்தில் வெளியிட்டுட்டாங்க. அதுக்கு போய் மாலை போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் வெளியிடுங்க, சிறையில் போய் 2 நாள் இருந்து பாருங்க, அப்போ தான் தெரியும். சரிங்களா? அதனால அவர்கள் தாராளமா எனக்கு தேவை மத்தியில் ஒரு சரியான ஆட்சி அமையணும். அது யார் வந்தாலும் நியாயமான அஜெண்டா அடிப்படையில் ஆதரவு கொடுக்கலாம், கொடுத்து ஆகணும். இல்லாட்டி நாடு துண்டு துண்டாக போயிடும். நீ நான் கேள்வி கேட்க முடியாது. சரக்கு அடிச்சுட்டு பண்றாங்களா? அது கண்டுபிடிக்கணும். எப்படியாவது கலவரத்தை உண்டு, யாராவது கோயில் மேல கொண்டு போடுவாங்களா? கோயிலில் போட்டதுனால கோயில் அழிஞ்சு போயிருமா? பத்திரிகாரத்தனமாக இருக்குது. இது வந்து அது தேடி பார்த்தீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே வரும் மாதிரி யார் செஞ்சாங்க என்னங்கிறது தெரியும். ஆ, கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆ, அப்போ யாராக இருப்பாங்களோ அவங்க தான். ஆனால் தெளிவாக ஏப்பா சீஃப் மினிஸ்டரே காலி பண்ணிட்டாங்க. அங்கங்கே எதோ பண்ணிட்டு இருக்காங்க. ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க. உண்மை எல்லாத்துக்கும் பழையாளருக்கு தெரியும். சந்திராசாமி இறந்துட்டார். அவர் வந்து ராஜீவ்காந்தி ஒத்துழைக்கல, அவர் வெளிநாட்டில் இதாக தப்பிச்சிருந்தார், பெரிய குற்றம் செஞ்சுட்டு. அவருடைய மாளிகை கேட்டு உடஞ்சிருச்சு, கவர்னர் மண்டை இடிஞ்சிருச்சு. அதை போட்டு நியூஸ் ஆக்கி அவங்க இதை ஒன்றும் இந்தியா முழுக்க கலவரம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இவ்வளவு நம்ம சர்வசாதாரணமா எடுத்துக்கலாமா? ஒரு ஆளுநர் மாளிகையில் வந்து ஒருத்தர் வந்து பெட்ரோல் சர்வசாதாரணமா எடுத்துக்கலாமா?
தம்பி நீங்க வந்து எங்க இருந்து நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியுது. இது திட்டமிட்டு இந்த மாதிரி ஆயிரங்க உண்டாக்கலாம், டெய்லி உண்டாக்கலாம், தலை குடைச்சல் கொடுக்கணும் சரிங்களா. அவங்க நோக்கம் இதுதான் எல்லாத்துலேயும் பாருங்களேன். இப்ப நீங்க கேட்காத யாருடைய நோக்கம் காக்கல ரோட்ல போறவே டிவிஎஸ்ல அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கப்பா. டிவிஎஸ்ல நின்று போச்சு ஒரு பெட்ரோல் பம்ப் வாங்கிட்டு போனா கூட போலீஸ் பிடிக்க முடியுமா? ஒரு பிசினஸ் வாட்டில் நின்று போச்சு வண்டி, ஊற்றிக்கிட்டு போகிறான், போய் பொண்டாட்டியை வாங்கிட்டு வர சொல்கிறான். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் உள்ளே போயிட்டு வரேன். இப்போ கவர்னர் மாளிகை எப்படி இருக்குது? 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சு? நான் பாட்டுக்கு டெய்லி அப்பப்போ போவேன், வாழைப்பழத்தான் 2 வாங்கிட்டு காரில் போவேன். அங்கே ஒரு பள்ளி வாசல் இருக்கும், ஒரே ஒரு போலீஸ் சரி, வாங்க சார் வாங்க சார், என்ன சார் ரொம்ப நாளாக வரல, உள்ளே ஃபேமிலியோடு போவோம். போய் அங்கே அந்த இது தர்கா இருக்குது, அங்கே போய் வரங்கரிசனம் பண்ணிவிட்டு அந்த மான்களுக்கெல்லாம் பிச்சு பிச்சு கையில் வாழைப்பழம் கொடுத்துட்டு வருவேன். 6000 மான்கள் இருக்குது, 650 ஏக்கர் பூமி, புரியுதுங்களா? எந்த இதுவும் இல்லை. அப்பவும் கவர்னர்கள் இருந்தாங்க. இப்போ போனீங்கன்னா பாதுகாப்பு இல்லைங்கிறீங்களே, ஒரு 2000 பாதிகார்டர், ஒரு 20 போலீஸ், அந்த மூலைக்கு இந்த மூலைக்கு இந்த மூலைக்கு எதுக்குப்பா? அவர் பதவியே ஒரு ஒன்றும் இல்லை. இருக்குது போடுற சோத்தை தின்னுக்கிட்டு கையெழுத்து போடணும், கொடுக்குற அறிக்கையை கொடுத்துட்டு சட்டசபையில் வாசிட்டு போகணும். சட்டசபையில் வந்து காமராஜர் தூக்குறாரு, தமிழ்நாடு தூக்குறாரு, எதையுமே சொல்லாமல் போனால் அது வந்து ஒன்றா நம்பர் ஆர்எஸ்எஸ்காராகவே இருந்தால் எப்படி ஐயா? ஆ அவருக்கு சொல்லு, உங்கள்கிட்ட பதில் இருக்கு. அப்பா கேட்டுருப்பா, காங்க திருப்பா. ஆ அதுக்கு தானே அவர் எழுதுறாரு. இப்படித்தான் பார்க்குறேன். ஏய் தப்பு, ஏன் உள்ளே போக முடியலப்பா, தர்காவுக்கு அதை பூட்டி வச்சுட்டாங்க. நான் 1998லேயே கவர்னர் மாளிகை, அப்போ ஃபாத்திமா பீவி இருந்தாங்க கவர்னர் மாளிகை முன்னாடி, கிரிக்கெட் ஆடினேன், அதுக்கு தான் கைது பண்ணேன், கைது பண்ணப்பட்டேன். 35 பேர் நானும். ஏன் கவர்னர் மாளிகை முன்னாடி கிரிக்கெட் ஆடினேன்னு உங்களுக்கு யாருக்காவது இது வரைக்கும் தெரியுமா? பழைய ஆளுகளுக்கிட்ட தண்ணி விடுப்பேன், எந்த வசதி இல்லை, சவுண்டு வருது, அது ரொம்ப பேசினா தொண்டை இன்ஃபெக்ஷன். விளையாட்டு திட்டங்கள் இல்லை, 10 ஸ்விம்மிங் பூல் கட்டுங்க, ஒலிம்பிக்கு பயிற்சி கொடுங்க, ஒரு 4 கிரிக்கெட்டு ட்ரைனிங். ஏன்னா 600-650 ஏக்கர் 650 ஏக்கர் சென்னைக்கு நடுவில் அப்பா, குஸ் 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 கொஞ்சம் சும்மா ஏய் குட்டிப்பாப்பா சும்மா. ஆ தும்மல் வந்தால் அங்கே போய் தும்மணும், அப்புறம் பாம்பு போட்டதாக சொல்லுவாங்க. கவர்னர் ஃபங்க்ஷனுக்கு யாராவது போயிடாதீங்கப்பா, கவர்னர் ஃபங்க்ஷனில் போய் யாராவது பாம்பு விட்டிங்கன்னு வச்சுங்க, ஐயோ வெடிவிட்டு போட்டான்னு போட்டுருவாங்க. உடனே அடுத்த நாள் நார்த் இந்தியா ஃபுல்லாக போட்டுருவாங்க. சார் நல்ல பூண்டு சாப்பிட்டு மொச்சை கொட்டை சாப்பிட்டு போயிடாதீங்க ஃபங்க்ஷனுக்கு, இப்பயே சொல்லிடுறேன். அந்த நோக்கத்துக்கு தான் நான் போராடினேன் கைதாக பண்ணேன். அடுத்த நாள் காலையில் சாயந்தர பேப்பரில் கவர்னர் மாளிகையில் ஒரு ஸ்னேகா சர்மா ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு போட்டு ஒரு செய்தி. அப்புறம் 11 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பேர் அழிஞ்சது, பெருசாக யாரும் போடல, எல்லா பேப்பர்லேயும் வந்தது. சரி அந்த நோக்கம் அந்த மாதிரி பேசாமல் கவர்னர் மாளிகைக்கு இந்த மற்றவங்க சொன்ன மாதிரி போட்டிடலாம், போடக்கூடாது, பைத்தியக்காரத்தனம். அங்கே நான் வேண்டிக்கிறேன் மத்திய அரசாங்கத்தை ஏதாவது பண்ணி, ராஜ்பவன் ஏதாவது பெருசாக இருக்கணும் யாராவது ஒன்றா தங்குறதுக்கு. ஆனால் 650 ஏக்கருங்கிறதே அதிகம் இல்லையா? ஏழைகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லையா? அதனால் ஆக்கப்பூர்வமாக அங்கே ஒரு 100 ஏக்கரில் பக்கா விளையாட்டு திடல்கள், ஒலிம்பிக்கு எல்லாத்துக்கும் என்ன காஸ்ட் ஃப்ரீயாக வீரர்களை உருவாக்குவோம் இல்லையா? கவர்னர் இவருக்கு மட்டும் வேணால் வழி வச்சுட்டு தனியாக போய் ஹெலிகாப்டரில் இறங்கிட்டோம், வழி வச்சுக்கிட்டோம், இப்போ அவ்வளோ பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ தமிழ்நாடு அரசு போக முடியலையே, எப்படி யாரே உடல் கிடையாது, நீ ராணுவமே உள்ளே போக முடியாது. ஜெயலலிதா செத்தப்ப எப்படி ராகுல் காந்தி வந்தாரு, இதப்ப செத்தப்ப தப்பா சொல்லிட்டேன். ஏப்பா இது மறுபடியும் நான் நியூஸ்ல வர்றதுக்கா, மஞ்சளுக்கா கூட போட்டு வந்தாங்கப்பா. நான் ஏதாவது எங்க வெள்ளிக்கிழமை எங்க நாட் அலோட், வியாழக்கிழமை எங்க பர்மிஷன் வாங்கி கவர்னர் வாங்கி அதை வாங்கறதுக்குள்ள செத்து போயிடுவோம்.
எதுக்கு வாங்கணும்? அந்த மாதிரி ரெண்டு மூணு உள்ள பள்ளிவாசல் இருக்கு, பல வழிகள் இருக்கு. அவங்க செக்அப் பண்ணி பண்றதுக்குள்ள இங்க நாக்கு தள்ளி போயிடும். எதுக்கு அங்கே போயிடுறாரு? ஓட்ட பந்தயத்தில் கலந்துக்கிட்டவன் இந்த மாதிரி இல்லைப்பா, வீட்டில் போய் தண்ணி குடிச்சு ஒன்று போவானா? அது என்னமோ பண்ணுறாங்க. அது நான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் பயன் இல்லை. அவர் ஆக்கப்பூர்வமாக இந்த அவர் இந்த மண்ணுக்கு விசுவாசமாக இருக்கணும். அவருக்கு தானே சொல்லுவேன். நான் இவர் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அங்கே போயிடுறாரு, ஓட்ட பந்தயத்தில் கலந்துக்கிட்டவன் இந்த மாதிரி இல்லைப்பா, வீட்டில் போய் தண்ணி குடிச்சு ஒன்று போவானா? அது என்னமோ பண்ணுறாங்க. அது நான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் பயன் இல்லை. அவர் ஆக்கப்பூர்வமாக இந்த அவர் இந்த மண்ணுக்கு விசுவாசமாக இருக்கணும். அவருக்கு தானே சொல்லுவேன். இந்த இவர் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அப்படிலாம் நான் எந்த காலத்து நீ நீ தான் பாபத்தானுவேன். பாவி அதெல்லாம் நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். சொன்னா சொன்னா பாவிகளே நம்ப மாட்டாங்க. தனியா மட்டும் சத்தியமா நிக்க மாட்டேங்க. யாரையாவது சேர்ந்து நிக்கலாம், யாருக்காவது ஆதரவு கொடுக்கலாம். ஏன்னா எந்த 10 பைசா இல்லை, காசு இல்லாம எப்படி பண்ண ஜெயிக்க முடியும்? ஏற்கனவே அது சொல்லிட்டு இருந்து பாதியில விட்டேன். 2019 இந்த புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்களின் கட்சியில இணைஞ்சு சொன்னாங்க, அரசியல் வீக்கம் பண்ணி அவங்கள்ட்ட 2 லட்சம் ஓட்டு இருக்குங்க, நீங்கள் முஸ்லீம் 2 லட்சம் ஓட்டு இருக்காங்க, ஓட்டு போடுவாங்கன்னு உடனே சேர்ந்தேன். 1 லட்சம் ஓட்டுக்கிட்ட வந்தது. என்னை ஏற்று வெற்றி பெற்றவர் முதல் முறையாக நிப்பாட்டி வைக்கப்பட்ட டிடிவி தினகரன் ஜெயித்தாங்க. ஏன் முன்னே திமுக தோத்துச்சு. அப்புறம் 2009 நானாக போய் திருச்சியில் இருந்தேன். இடம் வைப்பேன், படம் எடுப்பேன், அந்த சம்பாதிச்சதை வச்சு கொஞ்சம் அங்கங்கே இடம் வாங்கியிருப்பேன். அதை விற்று போய் 2009 திருச்சி நின்றேன். 1999 2009 19 திண்டுக்கல். எப்படி பாருங்க, எவ்வளோ வருஷம். அதாவது அதான் சொன்னேன், இவ்வளோ கிடைச்ச அனுபவங்கள் தான் எனக்கு. 19 திண்டுக்கல்ல நாம் தமிழர் மூலம் நின்றேன். 55,000 ஓட்டு கிடைச்சது. ஆமாம். அதனால் இப்போ வந்து நின்றே ஆகணும். வெற்றி பெற்று ஒரு அரசியல் குரலாக, ஒரு ஆயுதமாக அரசியலை பயன்படுத்தி இந்த மக்கள் எல்லாத்தையும் மீட்கணும். அதில் உறுதியாக இருக்கேன். எந்த இயக்கம் நான் வரவேற்கதோ அதே நேரத்தில் இந்த தமிழ்நாட்டை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்க உரிமையில வாங்கி கொடுக்கணும்னு நான் சத்தியம் பண்ணி, என்ன வேணும், அடுத்து உங்களுக்கு என்ன தேவை, என்ன குறை, இதை கண்டுபிடிச்சி மக்கள் எங்கே சொல்கிறாங்களோ அங்கே கண்டிப்பாக தேர்தலில் நிற்பேன். இறைவன் அந்த சக்தியை எனக்கு கொடுப்பான். உங்கள் ஆதரவு வேணும்.